வாங்க வெளியே படிச்சுக்கலாம். இது வந்து பழமாகிடுது, செங்காயம் வேணும். இது பழுத்து வெடிச்சே போச்சு, இது சும்மா சாப்பிட்றதுக்கு தான் ஆகும். நாம் புளிக்குழம்பு வைக்கிறது செங்காயம் பொறிச்சிக்கலாம், அது இந்த பச்சைக்காய். இங்கே ஒரு காய் செங்காயம் இருக்குது, இந்த செங்காயம் பொறிச்சிட்டு போய் புளிக்குழம்பு வைக்கலாம். இப்படிக்காய் செங்காயம் பொறிச்சிட்டு போய் புளிக்குழம்பு வைக்கிறேன். வெள்ளரி கொடி இப்படி தான் படுறேன், வெள்ளரி கொடி இந்த மாதிரி தான் பூவும் இருக்கு. இந்த வெடிச்சு பார்த்தா பறிச்சு எடுத்துக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். வெள்ளரி பழம் பறிச்சுட்டு வந்துட்டேன், வாங்க பக்கம் சாப்பிடலாம். அறுத்து எடுத்துக்கலாம். அறுக்கு அறுக்க கம 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 கமனம் பண்ணக்குது. மனம் பாரு கம 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 கமனு மணக்குது. வெள்ளரி பழம் சூசு போட்டு குடிக்கிறத விட சக்கரையில் பிள்ளைகளுக்கு தொட்டு கொடுத்தா அவ்வளோ ஒரு குழமை. சாப்பிட ஆ சாப்பிடு சாமி, இன்னைக்கு சாப்பிடு. இப்படி பிள்ளைங்களுக்கு கொடுத்தா இந்த வெய்ய காலத்துக்கு குழு 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 இருக்கும், சூப்பராக இருக்குதா? சரி சாப்பிடு. பிள்ளைகளும் சாப்பிடலாம், பெரிய மனுஷனும் சாப்பிடலாம், குழம்பையாக இருக்கும். ஒன்றுக்கு நல்லா பிரியா வரும். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். வாயில் போட்டால் அப்படி தின்னிதான் ஓடுது. இந்த ஐசி கிருமியை விட இது மித்தமான ருசி. குழு 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 இருக்கும், ஊறி ஊறி நல்லா வரும். இது வெடிச்சுக்கிடுச்சு, இது நாளைக்கு தான் சாப்பிட முடியும். இது வந்து புளிக்குழம்பு வைக்கணும். இப்படி மேல் தொழில் எரிக்கணும். காயை அள்ளி எடுத்துக்கிட்டேன், ஒரு பூண்டு இல்லை, அரை கப்பு வெங்காயம், பூண்டு ஆட்டு பல்லு, கடலை பருப்பு ஒரு கூணும், உளுந்து பருப்பு ஒரு கூணும், மிளகாய் ஆறு, ஒரு கூணு கொத்தமல்லி, மிளகு பத்து, அண்ணாச்சி பூ கொஞ்சம் மாலை, வா வா பட்டை கொஞ்சம் மாலை, ரவங்க ஒன்று, பெருஞ்சீரகம் அரைக்கணும், போதுமான பெருங்காயம் அரைக்கணும், சீரகம் வெந்தயம் காக்கணும்,
கருப்பலா கொத்து ரெண்டு கொத்து, ரெண்டு கொத்துங்கிறது நாலு கொத்தா போடுறதா? யா ஒரு எலுமிச்சங்காய் சோடு புளி நல்லா கருவாக வறுத்துக்கணும், ஒரே பதமா. மல்லிக்காய் கொஞ்சம் மேலே மஞ்சள் இருக்கணும். யா போதுமான உப்பு, யா ஒரே கணக்காக வறு போடணும். கொத்தி சேர்ந்து ஆட்டிக்கலாம், கணக்காக தண்ணி தெளிச்சு ஆட்டிக்கணும். சாந்தாட்டியாச்சு, மூணு கூண் எண்ணெய், ஒரு கூண் கடுகு, அரை கப்பு வெங்காயம், கருப்பில் இருந்தாலும் மூணு கொத்து வெங்காயம் வணங்கி போச்சு. ஆட்டிட்டு வந்து சாந்தா கரைச்சி ஊத்துறேன். இந்த மாதிரி கொதி வந்த மாதிரிபடியே இதான் ரெண்டு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்ச வெள்ளரிக்காய் கொட்டலாம். அப்பனு மூடி கொஞ்ச நேரம் வேணும், நான் மூடி வைக்கிறேன். ரெண்டு பச்சான்னு பார்க்குறேன், கொதிக்குது பார். நல்லா என்ன பிரிஞ்சு வடிப்பாச்சு பேர். ஆ மூணு கூணு சக்கரை, நாட்டு சக்கரை இறக்கி வைக்க பக்கமாக கொத்தமல்லி தவிர போடுறேன். இதை போடுறேன் நல்லா இப்படி என்ன பிரிஞ்சு வந்த மறுபடி இறக்கலாம். ஆ வெள்ளரிக்காய் புளி குழம்பு ரெடி, வாங்க சாப்பிடலாம். நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். புளிக்குழம்பு அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்குது, அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த வெய்ய காலத்துக்கு ஏதோ ஒரு வகையில் வெள்ளரிக்காய் சேர்த்திக்கிட்டு வாங்க, குழம்பு வச்சு தின்னுங்க, பழத்தை வாங்கி தின்னுங்க. நம்ம குழம்பே.